அனைவருக்கும் வணக்கம். இருவாச்சி டாக்கீஸ்ல இருந்து நான் அழகு மீனால். அந்த மாபெரும் வீரனை ஏன் திட்டமிடப்பட்டு துரோகத்தால் சதியால் கொல்லப்பட வேண்டும்? பூவிலும் மென்மையான குணம் படைத்த அப்பெண் ஏன் நஞ்சிலும் உடையவளாக மாற வேண்டும்? அவள் சம காலத்திலும் நமக்கு எதையோ உணர்த்துகிறாள். வாருங்கள், அது என்னவென்று பார்ப்போம். கரிகாலர் கடம்பூர் சம்போரியர் மாளிகைக்கு சென்றிருந்த போது அவரும் வந்தியத்தேவனும் வேட்டைக்கு சென்றனர். அவர்களுடன் மணிமேகலையும் நந்தினியும் சென்றிருந்தார்கள். அப்பொழுது கரிகாலரிடமிருந்து காயப்பட்ட புலி ஒன்று தப்பித்து விடும். அதை பார்த்த வந்தியத்தேவன், இளவரசே, இப்போதே நான் சென்று அப்புலியின் தலையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி விடுவிடு என்று நடந்தான். காயப்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா என்று கரிகாலர் கேட்டுக்கொண்டே சிரிக்க தொடங்கினார். அக்கணம் நந்தினியின் முகத்தை பார்த்ததும் பாதியில் சிரிப்பை நிறுத்தினார். ஏன் சிரிப்பை நிறுத்தி விட்டீர்கள்? காயப்பட்ட ஒரு புலியின் தலையை வெட்டுவது வீரமா இல்லையா என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. அப்பொழுது ஆதித்ய கரிகாலருக்கு வீரபாண்டியனின் நினைவு வந்தது. அவரின் தேகம் எல்லாம் சிலிர்த்தது. தளதளத்த குரலில், சென்று போனதை எல்லாமே மறந்து விட்டாய் என்று நினைத்தேன். அதனால் தான் கந்தமாறனிடம் என்னை வரச்சொல்லி ஓலை அனுப்பினாய் என்று கருதினேன் என்றார். சென்றதை எல்லாம் மறக்க முடியுமா ஐயா? நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா என்றார். மறக்க முடியாதுதான், என்னாலும் மறக்க முடியவில்லை. நீ கண்ணும் கண்ணீருமாக நின்று என்னிடம் ஒரு வரம் கேட்டாய். அதை நான் கொடுக்கவில்லை. அந்த சமயம் ஏதோ வெறி கொண்டிருந்தேன். அதனால் தான் வீரபாண்டியனின் தலையை கொய்தேன். அந்த கொடூர செயல் என் நிம்மதியை அழித்து விட்டது நந்தினி என்றார். முடிந்ததை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் பயனில்லை. தங்களை நான் வர சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், தாங்கள் தஞ்சைக்கு 3 ஆண்டுகளாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் தங்கள் தந்தையையும் வந்து பார்க்கவில்லை. இதற்கு காரணம் நான் தான் என்று இளைய பிராட்டி நினைக்கிறாள் என்றாள். அது உண்மைதானே? உன் காரணமாகத்தான் தஞ்சைக்கு நான் வரவில்லை. ஏனென்றால் சற்று முன் நீதான் சொன்னாய், சென்று போனதை எல்லாம் மறக்க முடியாது என்று. நெஞ்சத்தில் உள்ள காயத்தை பற்றியும் சொன்னாய். என் நெஞ்சத்திலும் காயம் பட்டிருக்கிறது, என்னாலும் மறக்க முடியவில்லை. அது மட்டும் அல்ல, நீ பிராயம் 70 ஆன பெரிய பழுவேட்டையரை மணந்ததற்கும் நான் தான் காரணம். என்னை மன்னித்து விடு நந்தினி என்றார் கரிகாலர். அதற்கு நந்தினியோ, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்! தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண். என்னிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்கலாமா என்றாள். இல்லை நந்தினி, இல்லை, நீ அனாதை பெண் அல்ல. இளைய பிராட்டியை போல் நீயும் என் சகோதரி தான் என்றார் கரிகாலர். இளவரசே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்தே என்னை தாங்கள் சகோதரியாகத்தான் பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்தது என்றார். இல்லை நந்தினி, நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனது தந்தை இள நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவில் ஒரு மாதரசியை காதலித்து காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வி நீ, ஆகையால் என் சகோதரி என்று உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார். இதை கேட்ட நந்தினியோ கலகலவென்று சிரித்துக் கொண்டே, இதை தங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டார். வல்லத்து இளவரசன் வந்தியத்தேவன். ஆனால் அவனாக சொல்லவில்லை, இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள். இன்னும் வேறென்ன சொன்னார்கள்? தயங்காமல் சொல்லுங்கள் இளவரசே. எதையும் தாங்கும் மனப்பக்குவத்திற்கு நான் வந்து பல காலங்கள் ஆகிவிட்டது. கரிகாலர் சிறிது தயக்கத்துடன், நீ பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து என்னை கொல்ல போவதாக சபதம் ஏற்றி இருக்கிறாய் என்றார்கள். இவை அனைத்தும் எனக்கு காஞ்சிலிருந்து வரும் பொழுதே தெரியும் என்றார். இதை கேட்ட நந்தினியின் முகமோ தீயில் பட்ட பூவை போல் சட்டென சுருங்கியது. இருப்பினும் உடனடியாக தன்னை சுதாரித்துக் கொண்டு தனக்குள் இருக்கும் கொடூர எண்ணத்தையும் மறைத்து கொண்டு மலர்ந்த முகத்துடன் கரிகாலரை பார்த்து, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்தே எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய சூழ்ச்சி முடியவில்லை போல. அதனால் தான் என் மேல் வீண் பழி போடுகிறார்கள் என்றாள் நந்தினி. இளவரசே, இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், ஈழத்தில் உள்ள அந்த மாதரசி மந்தாகினி என் தாய்தான். ஆனால் என் தந்தை சக்கரவர்த்தி சுந்தர சோழர் அல்ல. யார் என்று தெரியுமா என்று கம்பீரமான தோணியில் கேட்டாள். அந்த குரலை கேட்ட ஆதித்ய கரிகாலர் திடுக்கிட்டார். அதே குரல், அதே கோபம், அதே கம்பீரம். அப்படியென்றால் நந்தினி? இல்லை, ஒருபோதும் இல்லை. இது என்னுடைய கற்பனையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே நந்தினியின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தார். அக்கணம் நந்தினியின் கண்களின் கோப கனல் பொங்க தூரத்தில் வரும் வந்தியத்தேவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அது ஆதித்ய கரிகாலருக்கு மேலும் அதிர்ச்சி அளித்தது. உடனடியாக நந்தினி கரிகாலரை பார்த்து,
என் தந்தை யார் என்று சொல்லுவதற்கு தக்க தருணம் இதுவல்ல. ஆனால் அதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது. அதற்கு முன் வல்லத்து இளவரசனை பற்றி தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். அது என்னவென்றால், அவன் ஒரு நாள் தஞ்சையில் என்னை பார்த்தான். என்னுடைய பாதம் அவன் மீது பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்றான். அவனை என் காலால் தொட்டு உதைக்க நான் இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதற்குள் அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். அது மட்டுமல்ல, நான் விரும்பினால் தங்களின் தலையையே கொண்டு வருவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் சொல்லிவிட போகிறானோ என்ற பயம் அவனுக்கு. அதனால்தான் தங்களுடன் இணைப்பிரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அருவறுப்பு ஏற்படுகிறது. தயவு செய்து எனக்காக அவனை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்றாள் நந்தினி. வியப்புடன் நந்தினியையே பார்த்து கொண்டிருந்த கரிகாலர் அவளது சபதம் ஈடேறுவதற்கு தடையாக இருக்கும் வந்தியத்தேவனை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார். அவர் தேடிக் கொண்டிருக்கும் கேள்விக்கான பதில் சற்று நேரத்தில் கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டார். நந்தினி அழைத்ததும் சிறிதும் தயக்கமின்றி அவளின் அறைக்குள் செல்கிறார் ஆதித்த கரிகாலர். தயங்க வேண்டாம் நந்தினி, அனைத்தும் மறந்துதான் இவ்விடம் வந்தேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என் உயிர் எப்பொழுதோ போய்விட்டது. என் உடல் மட்டும் நடமாடுவதற்கான காரணம் நான் உன் கையால் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த குற்ற உணர்வில் இருந்து எனக்கு விமோச்சனம் கிட்டும் என்றார். அப்பொழுது நந்தினியின் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. கண்களில் நீர் பெருக கரிகாலரின் காதில் ஏதோ சொன்னாள். அப்பொழுது அங்கிருந்த தீப்பந்தம் அணைக்கப்பட்டது. அந்த கணம் ஒரு பயங்கரமான அபாய ஒலி கேட்டது. அது ஆதித்த கரிகாலருடையது என்று தெரிந்து கொண்டாள் நந்தினி. எனது சபதத்தை பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் நிறைவேற்றி விட்டார்கள் போல என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கையில் அங்கு மரணத்தின் பிடியில் இருக்கும் கரிகாலரின் முனகல் சத்தம் அவளுக்கு கேட்டது. உடனடியாக அவரின் அருகில் சென்றாள். நந்தினி, உன் தந்தை வீரபாண்டியனுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது. ஆனால் என் உயிரை கொடுத்து பிராய்ச்சித்தம் தேடிக்கொண்டேன். இனியாவது உன் மனம் அமைதி பெறட்டும் என்று நந்தினியை பார்த்தபடியே கண்களை மூடினார் ஆதித்த கரிகாலர். அப்பொழுது கரிகாலரையே விரக்தியுடன் பார்த்து கொண்டிருந்த நந்தினி, நானும் கற்பனை, எனது பிறப்பும் கற்பனை, எனது வாழ்வும் கற்பனை என்று சொல்லிக் கொண்டே அவளுடைய தொண்டையில் இருந்து விம்மலும் சிரிப்பும் கலந்த ஒரு பயங்கரமான தூணி எழுந்தது. அது அந்த அறையில் இருந்த பொருட்களை கூட நடுங்கும்படி செய்தது. அவளுடைய இதயத்தில் உள்ள அந்த வீர புருஷர் கரிகாலருக்காக அழுகின்றாள். அதே சமயம் தனது தந்தை வீரபாண்டியனுக்காக சிரிக்கின்றாள். இதை நினைத்து பார்க்கவே நம் உடல் சிரிக்கிறது. ஏன் அவள் இப்படி ஒரு பயங்கரமான குணாதிசயத்தை கொண்டிருந்தாள் என்றால், பேசும் திறனையும் கேட்கும் திறனையும் மற்ற மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வனவிலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருந்தது. சில நேரம் அந்த மிருகங்களையே கொடூரமாக கொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. மந்தாகினியின் புதல்வியாகிய நந்தினியிடமும் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையாகவே இருந்தது. தாயை உலகம் வஞ்சித்ததை காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும் கைவிடப்பட்டால், பிறர் வீட்டில் வளர்ந்தால், காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளை காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானால், இளம் பிராயத்தில் அரச குலத்தினரால் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் விஷத்தினும் கொடிய துவேஷமாக மாறியது. அவளுடைய பழிவாங்கும் குணத்திற்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு எனும் மருந்து அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அவள் யார் யார் மீதெல்லாம் அன்பு வைத்தாளோ அவர்கள் அனைவரும் அவளை உதாசீனப்படுத்தினார்கள். அவள் மீது அன்பு காட்டிய ஒரு சிலர் துரதிருஷ்டவசமாக மாண்டு போனர். இது போதாதா? ஒரு பெண்ணின் உள்ளத்தை நஞ்சினும் குடியதாக்குவதற்கு வேறு என்ன காரணம் வேண்டும்? அவளை வஞ்சித்தவர்களையும் அவமதித்தவர்களையும் பழிவாங்குவதை தவிர அவளுடைய உள்ளத்தில் வேறு எதற்கும் இடமில்லை. அதற்கு வேண்டிய சூழ்ச்சி திறன்கள் அனைத்தும் அன்னையின் கர்ப்பத்தில் இருந்த நாளிலேயே அவளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருந்தன. அவளுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கம், அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை துடைத்தெறிந்தாள். இருப்பினும் கடினமான மனநிலையை ஏற்படுத்தி கொண்டாள். கடைசியாக தன் தாய் வாழ்ந்த அதே தீவிற்கு சென்று விடுகிறாள். இப்பொழுது நாம் நந்தினியை பற்றி என்ன நினைப்பது? அவள் மீது கோபப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதன் பின் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும் என்பதற்கு நந்தினி ஓர் எடுத்துக்காட்டு. அதே சமயம் ஆதித்த கரிகாலர் ஓர் மா வீரர். ஏனென்றால் காதலிக்காக தேசத்தின் பகைவனை விட்டு வைக்கவும் இல்லை, காதலுக்காக தன் உயிரை கொடுக்கவும் தயங்கவும் இல்லை. ஆதித்த கரிகாலர் வீரத்திலும் வென்றார், காதலிலும் வென்றார், நம் மனதையும் வென்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்போம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.